السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد الله உடைய நல்லடியார்களே சமூகம் இன்று தவறாக புரிந்திருக்க கூடிய ஒரு ஹதீஸை பற்றி தான் நான் பேச போகிறேன் அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அறிவிக்கிறார்கள் அந்த ஹதீஸ் அஹ்மது இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாசத்துன் லா யத்குலூனல் ஜன்னா மூன்று பேர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் முதலாவது முதுமினுல் கம்ர் மது குடிக்கும் பழக்கம் உள்ளவர் இரண்டாவது உகாத்திஉர் ரஹம் தன்னுடைய இரத்த பந்த உறவை துண்டித்தவர் மூன்றாவது முசத்திகும் பிஸ்ஸிஹர் சூனியத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர் இதிலே தவறாக புரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் முசத்திகும் பிஸ்ஸிஹர் சூனியத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர் இவரும் சொர்க்கம் நுழைய மாட்டார் நாம் சில ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாக்களிலே பதிவேற்றம் செய்திருப்பதை பார்த்திருக்கிறேன் நரகவாதிகள் இவர்கள் அவர்கள் யார் தெரியுமா சூனியத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர்கள் என்று இந்த ஹதீஸை இலக்கத்தோடு அறிவிப்பாளரோடு கிரந்தங்களோடு போட்டிருப்பதை பார்த்திருக்கிறேன் இது ஒரு தவறான ஒரு புரிந்தல் தவறாக புரிந்திருக்கிறார் இந்த ஹதீஸை இந்த ஹதீசுடைய விளக்கம் என்ன தெரியுமா சூனியத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர் அல்ல இமாம்மார்களுடைய ஏகோபித்த ஒரு முடிவு இதிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது சூனிய காரணை உண்மைப்படுத்தக்கூடியவர் உண்மையிலே அவர் மூலமாக பல மாற்றங்கள் அவருக்கு மறைவானது தெரியும் அவர் சொல்லக்கூடியது உண்மைதான் அவரிடத்திலே போனால் இதை செய்து கொள்ள முடியும் என்று சூனிய காரணை உண்மைப்படுத்தக்கூடியவர் தான் இந்த இடத்திலே இந்த ஹதீசுடைய அர்த்தமே தவிர சூனியத்தை உண்மைப்படுத்தக்கூடியவன் என்பதல்ல சூனிய காரணை உண்மைப்படுத்தக்கூடியவன் ஏனென்றால் இதை வைத்து சொல்லுகிறார்கள் சூனியம் என்ற ஒன்றே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சூனியம் என்ற ஒன்று இல்லை என்றால் அல்லாஹ் எதற்காக வேண்டி சூனியத்தை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்திலே எதற்காக சூனியத்தை பற்றி சொல்லுகிறான் முஅவ்விதத்தேன் என்ற இரு சூராக்களையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் செய்யப்பட்ட ஒன்றுக்காக அல்லாஹ் இறக்கி வைத்தான் அந்த சூராக்கள் மூலமாக சூனியங்கள் அறுபட்டு போகும் சூனியங்கள் பாத்திலாகிவிடும் அவ்வளவு ஒரு பெருமதியான சூராக்கள் குல் அஊது பிரப்பின் நாஸ் குல் அஊது பிரப்பில் ஃபலக் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இத்தனை உண்மைகள் இருக்கும் போதே சூனியம் பொய்யல்ல சூனியம் என்பது உண்மைதான் ஆனால் சூனியம் செய்யக்கூடியவனை உண்மைப்படுத்தக்கூடாது அவனுடைய செயல்களை உண்மைப்படுத்தக்கூடாது என்பதுதான் இந்த ஹதீசுடைய விளக்கம் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் சூனியம் என்பது மிக ஒரு ஆபத்தான ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே படுக்கையோடு படுக்கையாக போட்ட ஒரு செயல்தான் சூனியம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் செய்தார்கள் அது தெளிவான விடயம் சஹாபாக்களுடைய காலத்திலே சூனியக்காரர்களே இருந்தார்கள் சூனியம் என்பது உண்மைதான் சூனியக்காரன் எப்படி வந்தாலும் அவன் வெற்றி அடைய முடியாது என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை சகோதரர்களே அன்பார்ந்த சகோதரிகளே எனவே சூனியம் என்பது இருக்கிறது ஆனால் சூனியத்தை நம்பக்கூடாது என்பதல்ல சூனியம் என்று ஒன்று இருக்கிறது அதனால் ஒரு மனிதனை அழிக்கவும் முடியும் அதனால் ஒரு மனிதனை நோயாளியாக ஆக்கவும் முடியும் ஒரு மனிதனுடைய சொத்தை அழிக்கவும் முடியும் ஆனால் சூனியம் என்பது சாதாரணமான ஒன்றல்ல மிக ஆபத்தான ஒன்று ஆனால் சூனியக்காரனை நம்பக்கூடாது உண்மைப்படுத்தக்கூடாது என்பதுதான் இந்த ஹதீசுடைய விளக்கம் ஆனால் சூனியம் ஆபத்தான ஒன்று சூனியக்காரனுக்கே பயங்கரமான முடிவு என்றால் அதோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பயங்கரமான முடிவுதான் இது பொறாமையின் மேலீற்றினால் பொறாமை அதிகரிக்கும் போது ஒரு மனிதனை அழிக்க நினைக்கும் போது மனிதன் செய்யக்கூடிய சேத்தானியத்தான ஒரு சிந்தனை தான் செயல்தான் இந்த சூனியம் எனவே இந்த இடத்திலே நான் சொல்ல வந்த விடயம் சூனியம் உண்மைதான் சூனியக்காரனை உண்மைப்படுத்தக்கூடாது அந்த ஹதீஸில் முசத்திகும் பிஸ்ஸஹர் என்று சொல்லப்பட்டது
சூனிய காரணை உண்மைப்படுத்தக்கூடியவர் சொர்க்கம் நுழைய முடியாது. ஏன்? உண்மைப்படுத்த போய்தான் அவனிடத்திலே இவர் போகிறார், போகும் நிலை வருகிறது. எனவேதான் அல்லாஹ் எம் அனைவரையும் சூனிய காரணை உண்மைப்படுத்தும் கூட்டத்திலே இருந்து பாதுகாத்து, நரகை விட்டும் பாதுகாத்து அல்லாஹ் ஈடற்றி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.